Dear students, today we will study certain essay writing techniques. Our topic today, my mother. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அம்மாவை பற்றி எப்படி எஸ்ஏ எழுதுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நடந்த வகுப்புகளில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அம்மாவை பற்றி எப்படி எஸ்ஏ எழுதுறதுண்டு. இன்றைய வகுப்பில் நாங்கள் மேலதிகமாக எவ்வாறு மை மதரை பற்றி ஒரு எஸ்ஏ எழுதுவது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல எஸ்ஏ எழுதுவதற்காக நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு வினை சொற்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. என்னுடைய அம்மாவை பற்றி எஸ்ஏ எழுதுவதற்கு இன்று நான் கட் என்கின்ற வினை சொல்லை எடுத்திருக்கின்றேன். கட். இரண்டாவதாக எடுத்திருக்கின்ற வினை சொல் வாஷ். மூன்றாவதாக நான் எடுத்திருக்கின்ற வினை சொல்லு ஈட். என்னென்ன வினை சொல்லு நான் எடுத்திருக்கின்றேன்? கட், வாஷ், ஈட் என்கின்ற வினை சொற்களை நான் எடுத்திருக்கின்றேன். அதனை விட நீங்கள் பார்க்கலாம் கட், வாஷ், ஈட் என்கின்ற வினை சொற்களை விட ப்ரிப்பியா என்கின்ற வினை சொல்லை எடுத்திருக்கின்றேன். ஈட் என் கிளீன் என்கின்ற வினை சொல்லை எடுத்திருக்கின்றேன். அரேஞ்ச் என்கின்ற வினை சொற்களை பயன்படுத்தி இன்று நாம் அம்மாவை பற்றிய வசனங்களை எழுதிக்கொள்ள முடியும். ஆகவே பார்ப்போம் எவ்வாறு அம்மாவை பற்றிய வசனங்களை எங்களால் எழுதிக்கொள்ள முடியும் என்று. முதலாவதாக நாங்கள் கட் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, அதாவது அம்மா இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றாவோ அதை நாங்கள் ஒரு வசனத்தில் எழுதி காட்ட இருக்கின்றோம். மை மதர் இஸ் கட்டிங். என்னுடைய அம்மா வெட்டி கொண்டிருக்கின்றா. ஆகவே நாங்கள் முதலாவது கேள்வி கேட்க வேண்டியது எதை வெட்டி கொண்டிருக்கின்றா? எதை வெட்டி கொண்டிருக்கின்றா அம்மா? வெஜிடபிள்ஸை வட்டி கொண்டிருக்கின்றா. என்னத்தை வட்டி கொண்டிருக்கின்றா? வெஜிடபிள்ஸ், மரக்காரியை வட்டி கொண்டிருக்கின்றா. இரண்டாவதாக நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எப்படி வட்டி கொண்டிருக்கின்றா? எப்படி வட்டி கொண்டிருக்கின்றா? அழகாக, பியூட்டிஃபுல்லி, அழகாக வட்டி கொண்டிருக்கின்றா. மூன்றாவதாக நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யாருடன் வட்டி கொண்டிருக்கின்றா? யாரோடு வட்டி கொண்டிருக்கின்றா? வித் மை ஆண்டி, என்னுடைய ஆண்டியோட வட்டி கொண்டிருக்கின்றா. நாங்கள் நான்காவதாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி எதற்காக வட்டி கொண்டிருக்கின்றா? இன் ஆர்டர் டு செலிப்ரேட் மை ஃபாதர்ஸ் பர்த்டே. ஃபாதர்ஸ், அப்பாவின் பர்த்டேய செலிப்ரேட் பண்றதுக்காக வட்டி கொண்டிருக்கின்றா. நாங்கள் ஐந்தாவதாக கேட்க வேண்டிய கேள்வி எங்கே வட்டி கொண்டிருக்கின்றா? எங்கே வட்டி கொண்டிருக்கின்றா? இந்த கிச்சனில் வட்டி கொண்டிருக்கின்றா. நாங்கள் ஆறாவதாக கேட்க வேண்டிய கேள்வி எப்பொழுது வட்டி கொண்டிருக்கின்றா? எப்பொழுது வட்டி கொண்டிருக்கின்றா? அட் த மோமெண்ட்ஸ், இப்ப வட்டி கொண்டிருக்கின்றா, அட் த மோமெண்ட்ஸ். ஆகவே அழகாக நாங்கள் ஒரு வசனத்தை உருவாக்கிவிட்டோம். மை மதர் இஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ் பியூட்டிஃபுல்லி வித் மை ஆண்டி in order to celebrate my father's birthday in the kitchen at the moment. நாங்கள் இரண்டாவது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். வாஷ் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி எழுதியிருக்கின்றேன். She is washing. அவ கழுவி கொண்டிருக்கின்றா. முதலாவது கேள்வியை கேட்கின்றோம், எதை கழுவி கொண்டிருக்கின்றா? அவர் கிளாத்ஸ், எங்களுடைய கிளாத்ஸை கழுவி கொண்டிருக்கின்றா. இரண்டாவது கேள்வியை கேட்கின்றோம், எப்படி கழுவி கொண்டிருக்கின்றா? எப்படி கழுவி கொண்டிருக்கின்றா? நீட்லி. நாங்கள் மூன்றாவது கேள்வி கேட்கின்றோம், யாருடன் அல்லது எது இல்லாமல் கழுவி கொண்டிருக்கின்றா? வித்தவுட் எனி ஒன்ஸ் ஹெல்ப்,
எவற்ற உதவியுமே இல்லாமல் கழுவிக்கொண்டிருக்கின்றா. நான்காவது கேள்வி கேட்கின்றோம், எதற்காக கழுவிக்கொண்டிருக்கின்றா? டு சப்போர்ட் அவர் ஸ்டடிஸ், எங்களோட ஸ்டடிஸ்ல அவ சப்போர்ட் பண்றதுக்காக, எங்களோட ஸ்டடிஸ்ல அவ சப்போர்ட் பண்றதுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றா? வாஷ் பண்ணி கொண்டிருக்கின்றா. ஐந்தாவது கேள்வி கேட்கின்றோம், எங்கே வாஷ் பண்ணி கொண்டிருக்கின்றா? அட் த வெல், கிணத்தடியில வாஷ் பண்ணி கொண்டிருக்கின்றா. ஆறாவது கேள்வி கேட்கின்றோம், எப்பொழுதும், நாவ். ஆகவே பாருங்கள், அழகாக இரண்டு வசனங்களை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். ஷீ இஸ் வாஷிங் அவர் கிளாத்ஸ் நீட்ஸ்லி வித்வுட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் டு சப்போர்ட் அவர் ஸ்டடிஸ் அட் த வெல் நாவ். மூன்றாவது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது வசனம், ஈட் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி நாங்கள் எழுதியிருக்கின்றோம். ஷீ இஸ் ஈட்டிங், அவ சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. முதலாவது கேள்வி கேட்கின்றோம், எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறா? ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸ், ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸ், இடியப்பன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா? பேஷன்ஸ்லி, பேஷன்ஸ்லி, பொறுமையாய் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. என்னத்தோட சாப்பிட்டு கொண்டிருக்கிறா? வித் ஃபிஷ் கறி. ஏன் பொறுமையாய் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா? ஃபிஷ் கறி அண்டா முள் இருக்கும், ஆகவே பொறுமையாய் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. எதற்காக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா? ஃபார் ஹர் பிரேக்ஃபாஸ்ட், அவன்ட பிரேக்ஃபாஸ்டுக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. எங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா? இந்த டைனிங் ஹால், சாப்பாடு ஹாலில சாப்பிட்டு கொண்டிருக்கின்றா. எப்பொழுது? நவ். நாங்கள் அழகாக மூன்று வசனங்களை உருவாக்கி விட்டோம். மூன்றாவது வசனத்தை பாருங்கள், ஷி இஸ் ஈட்டிங் ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸ் பேஷன்ஸ்லி வித் ஃபிஷ் கரி ஃபார் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் இன் த டைனிங் ஹால் நவ். நான்காவது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான்காவது வசனம், ப்ரிப்பேர் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்றது. ஷீ இஸ் ப்ரிப்பேரிங், அவ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா. என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? சம் இன்விடேஷன் கார்ட்ஸ், கொஞ்சம் இன்விடேஷன் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா. எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமாக. எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? சந்தோஷமாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா. எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? சந்தோஷமாக. யாருடன் ப்ரிப்பேர், யாருடன் இல்லாத என்னத்துடன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? பாருங்கள், வித் சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ், சில ஃப்ளவர்ஸையும் லீவ்ஸையும் எடுத்து அதை நூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா. எதற்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? இன் ஆர்டர் டு சென்ட் தேம் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவன்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அனுப்புறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா. எங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? இன் ஆஸ்திரேலியா. எங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? இன் ஆஸ்திரேலியா. எப்பொழுது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றா? அட் ப்ரெசன்ட். ஆகவே அழகான ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி விட்டோம், இன்னும் ஒரு வசனம் உருவாக்கி விட்டோம். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் சம் இன்விடேஷன் கார்ட்ஸ் ஜாய்ஃபுல்லி வித் சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இன் ஆர்டர் டு சென்ட் தெம் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா அட் ப்ரெசன்ட். ஆகவே மாணவர்களை, அழகாக வசனங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகாக நாங்கள் வசனங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகாக என்னுடைய அம்மாவை பற்றிய வசனங்களை நாங்கள் பல்வேறு வினை சொற்களை பயன்படுத்தி, நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது எதுவாக எது என்று சொன்னால், நமக்கு வினை சொற்கள் தான் தெரிந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுக்கு வினை சொற்கள் தெரிகின்றதோ அத்தனை வினை சொற்களையும் பயன்படுத்தி அழகாக நீண்ட பல சொற்களை கொண்ட வசனங்களை எங்களால் எழுதி கொள்ள முடியும். அழகாக பல சொற்களை கொண்ட வசனங்களை எம்மால் எழுதி கொள்ள முடியும். ஆகவே வேறையும் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் இன்னும் இரண்டு வசனங்களை பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற வசனம் கிளீன் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி நாங்கள் எழுதியிருக்கின்றோம். ஷீ இஸ் கிளீனிங், அவ கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா. எதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறா? அவ ஹவுஸ், எங்களுடைய வீட்டை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா. எப்படி கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா? ரிப்பீட்டட்லி, திரும்ப திரும்ப கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா. என்னத்தோ? ஆரோட கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா. வித் த ஹெல்ப் ஆஃப் மை சிப்ளிங்ஸ், என் சகோதரர்களுடைய உதவியோட ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கின்றா, கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா. என்னத்துக்காக கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றா? இன் ஆர்டர் டு செலிப்ரேட் த சிங்கள் அண்ட் தமிழ் நியூ இயர், சிங்கள் அண்ட் தமிழ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக
clean pani kondirukkanra enge clean pani kondirukkra in my village or university la irukra pilla sollum in my village ava inda village la clean pani kondirukkanra alladhu velinadil irukra oru pilla sollum amma patti sollaikkula in my village enudaiya amma enudaiya gramathila single and tamil new year kondaadradhukkaga clean pani kondirukkanra appozhudhu today. So she is cleaning our house repeatedly with the help of my siblings in order to celebrate the single and Tamil New Year in my village today. அடுத்த வசனத்தை பாருங்கள் arrange என்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தி எழுதியிருக்கின்றேன். She is arranging, arrange பண்ணி கொண்டிருக்கின்றா, ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. என்னத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா? அவர் beds ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. எப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா? Quietly. அமைதியாக ஆரோடு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. வித் மை சிஸ்டர் என்னுடைய சகோதரியோட ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. என்னத்துக்காக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா? ஃபார் அ நேப், ஒரு சின்ன குட்டி தூக்கம் எடுக்கிறதுக்காக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. எங்கே ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா? இந்த மெயின் ஹால், இந்த மெயின் ஹால் இல்லைன்னா ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றா. எப்பொழுது? அட் பிரசன்ஸ். ஆகவே அந்த ஆறு வினாக்களையும் கேட்டு ஒவ்வாறு நாங்கள் நீண்ட பல சொற்களை கொண்ட வசனங்களை உருவாக்கி இருக்கின்றோம் என்று பார்த்திருக்கின்றீர்கள். வினை சொல்லுக்கு முன்னால் அந்த ஆறு வினாக்களையும் கேட்பதன் ஊடாக நாங்கள் மிக நீண்ட பல சொற்களை உடைய வசனங்களை உருவாக்கி கொள்ள முடியும். She is arranging our beds quietly with my sister for a nap in the main hall at present. சோ அழகாக என்னுடைய அம்மாவை பற்றி அழகான வசனங்களை உருவாக்கி இருக்கின்றோம். மீண்டும் பல கட்டுரைகள் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ.